வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகெங்கும் ஜனநாயகம், உலகெங்கும் ஜனநாயகம் பூத்து குலுங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தனிநபர் ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு ஒரு மாபெரும் இயக்கத்தில் ஒற்றுமையை வலியுறுத்துவதுதான் ஒரு ஜனநாயகவாதியாக பார்க்கப்படுவார், ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஆனால் ஒரு தான் என்ற ஒரு சித்தாந்தத்தோடு தான் செய்வதுதான் அரசியல் என்ற எண்ணத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய மாபெரும் மக்கள் இயக்கம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 33 ஆண்டுகாலம் பொதுச் செயலாளராக இருந்து கட்டிக்காத ஒரு மாபெரும் இயக்கம் ஏதோ விபத்தின் காரணமாக இவருடைய கைக்கு சென்று விட்டதாக இவர் கற்பனை செய்து கொண்டு இப்படி பேசுவது என்பது இவருடைய ஜனநாயக மாண்பை மதிக்காத ஒரு ஹிட்லர் மனப்பான்மையோடு சர்வாதிகார சித்தாந்தத்தோடு இவர் செயல்படுவதை காட்டுகிறது. இது எந்த வகையிலும் வேலைக்காகாத ஒரு இது எந்த வகையிலும் இட் இஸ் நாட் அ பிராக்மேட்டிக் ஐடியா, இட் இஸ் நாட் அ ஹோலிஸ்டிக் வியூ. இது இந்த யதார்த்த அரசியலுக்கு ஒத்துவராத ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள், வலியுறுத்தி வருகிறார்கள். உறுதியா இருக்காரு, ஒரு சர்வாதிகாரம் இந்த திரு இபிஎஸ் உறுதியா இருக்கட்டும். ஆனால் தயவு செய்து திரு ஓபிஎஸ் டிடிவி தினகரன சசிகலாவை கட்சிக்குள்ள அதிமுகக்குள்ள சேர்க்கிறது இல்லைங்கிறத உறுதியா இருக்கிறார், அதை அவர் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறார். ஆனா இந்த முறை திரு இபிஎஸ் சொன்னது முக்கியம் இல்ல, அவர் ஏற்கனவே சொன்னதான் இந்த முறை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார். அதை கடந்து முக்கியமானது திரு அண்ணாமலையுடைய பேச்சு. ஆமா, தமிழகத்துல அதிமுக தலைமையில தான் மெகா கூட்டணின்னு திரு இபிஎஸ் சொன்னதை திரு அண்ணாமலை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா? அவர் சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பச்சை கொடி காட்டியிருக்கிறார். பாஜகவுடைய மாநில தலைவர் பச்சை கொடி காட்டுறதுங்கிறதா முக்கியம். இபிஎஸ் தொடர்ந்து பேசினதை பேசிட்டு கார்த்திகேயன் சார், நீங்க சொன்னதை நான் முழுவதும் உள்வாங்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். இது யாருக்கு பயன்பட போகிறது? கடந்த சட்டமன்ற தேர்தலில் தயவு செய்து சற்று முன்னோக்கி பாருங்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மரியாதைக்குரிய மாண்புக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுது இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் துணை முதலமைச்சராக இருந்து ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்த நேரத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பிரத்யோகமாக சென்னைக்கு வந்து வலியுறுத்திய ஒரே ஒரு கருத்து, பிரிந்து சென்றவர்களை ஒன்று சேருங்கள், உங்களுடைய பாரம்பரிய ஓட்டு வங்கியை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் என்று வந்தால் வெற்றிதான் முக்கியம். எனவே அவசியம் திரு தினகரனையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும், திருமதி சசிகலா அவர்களையும் இந்த இயக்கத்தில் கொண்டு வந்தால்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றியை இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று எது நடக்குமோ அதை மிக தெல்ல தெளிவாக ஒரு கூர்மையான சிந்தனையோடு அரசியல் நோக்கோடு தொலைநோக்கு பார்வையோடு திரு அமித்ஷா அவர்கள் எங்களுடன் கூட்டணி வைத்திருந்த காலத்தினால் தெளிவாக சொன்னால் என்ன விளைவு என்ன நடந்தது? நாம் அடிக்கடி வாதங்கள் கேட்பது போல 32 தொகுதிகளில் திரு தினகரன் அவர்கள் தனித்து நின்றதால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்தது, அதன் காரணமாக ஆட்சி பறி போனது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான், ஒரு சோக செய்தியை தான் தேர்தல் முடிவுகள் தந்ததை தவிர அவர் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் இதிலிருந்து பாடம் கற்பவராக இருந்தால் பிரிந்து சென்ற இன்னொரு கேள்வியையும் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். திரு அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் இன்னொரு என்று சொல்வது ஒரே ஒரு நொடி திரு அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க. டிடிவி தினகரன் வந்து கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்னு கேட்கிற போது தேசிய தலைமை அது குறித்து முடிவு செய்யுன்றார். அங்க வந்து அவர் கதவை சாத்தல, அமமுக கூட்டணிக்குள்ள வருவது குறித்து அவர் தேசிய தலைமை முடிவு செய்யும் அவர் சொல்றார். ஆனா ஓபிஎஸ் இருக்கக்கூடிய அணி, ஓபிஎஸ் தலைமையிலான அணி குறித்து ஒரு கிளாரிட்டி இல்ல. இபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்கிறார் அண்ணாமலை, டிடிவி தினகரனுடைய வருகை குறித்து தேசிய தலைமை முடிவு செய்யும்னு சொல்றாரு. அங்க அண்ணாமலை சொன்னதை வச்சு பார்க்கிற போது ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா? இந்த மெகா கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? நான் அடிப்படையிலே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தில் நான் வேறுபடுகிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னது அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் இன்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகத்தான் இருக்கிறார். அவர் இபிஎஸ்
இபிஎஸ் தலைமையில் இருக்கக்கூடிய இல்லாட்டி இபிஎஸ் தலைமை தாங்கி இருக்கக்கூடிய இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இபிஎஸ் தலைமையிலான அதிமுக என்று சொல்லியிருந்தால் நீங்க உங்களுடைய கேள்வியில் உள்ளபடி அர்த்தம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் நியாயம் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்கிற பொழுது அது எங்களையும் உட்கொண்டதுதான் எங்களை இட் இஸ் அன் இன்க்ளூசிவ் ஐடியா.